நான் உங்கள் எஸ்கே. ஆஸ்திரேலிய ஸ்பேஸ் ஏஜென்சியாக இருக்கட்டும், இல்லை நாசாவாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலை சேர்ந்த ஸ்பேஸ் ஏஜென்சியாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ இந்தியாக்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் யாருமே மனசு தள்ளுற வேண்டாம், நீங்கள் அனுப்பிச்ச ராக்கெட்டு இப்போ எதுவுமே வந்து பிரயோஜனமாக இல்லாமல் போகலை, எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் போயிட்டுருக்கு, என்ன அங்கேருந்து வர சிக்னலுக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் அனுப்பிச்ச அந்த லேண்டர் வந்து இப்போ விழுந்த இடத்துல வந்து கொஞ்சம் டில்ட்டாக இருக்குது, அதாவது இப்போ நாம் அனுப்ப வேண்டிய இடத்துல இருந்து கொஞ்சம் அதோட பாதையிலேருந்து மாறி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தள்ளி விழுந்திருக்கு. விழுந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டில்ட்டாக இருக்குது தவிர மற்றபடி அது ஒன்றும் பீஸாக ஒன்றும் உடையலை, அது வந்து ஒரே சிங்கிள் பீஸாக தான் இருக்குது. ஆனால் அந்த சிக்னல் வர வேண்டிய இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டில்ட்டாக இருக்குது, அதனால் வந்து மேலே போயிட்டுருக்க அந்த ஆர்பிட்டருக்கு வந்து சரியான சிக்னல் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாசா வந்து இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம அனுப்பிச்ச ராக்கெட்டும் சரி, நம்ம அனுப்பிச்ச விஷயங்களும் சரி, எதுவுமே வந்து வீண் போகலை. ஆனால் என்ன கிடைக்க வேண்டிய சிக்னல் வந்து நம்ம கரெக்டான டைமில் கிடைக்கல அப்படிங்காட்டி எல்லாருமே இப்போ 100 கோடி மக்களும் இருக்கட்டும், நம்மளோட பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அந்த டாக்டர் சிவன் இதுக்காக எல்லாருமே மூலதனமாக வேலை செஞ்சு அவராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே வந்து முடிவு கிடையாது. எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது ஒரு சின்ன தப்பு நடக்கிறது ஒரு சகஜம்தான். ஆனால் வந்து நம்ம இப்போ அங்கே யாருமே அனுப்பாத இடத்துக்கு நம்ம அனுப்பி இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறப்பவே பெருமையாக இருக்குது. நாம் மட்டும் பெருமைப்பல்ல, ரஷ்ய ஏஜென்சியாக இருக்கட்டும், சைனா ஏஜென்சி, ஆஸ்திரேலியாவோட ஸ்பேஸ் ஏஜென்சி எல்லாருமே வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிற விஷயம் இந்த விஷயம் தான். ஏன்னா நீங்கள் வந்து மற்ற இடத்துக்கு அனுப்பிச்ச இடத்துக்கு அனுப்பாமல் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சு அங்கே தண்ணி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சதே பெரிய விஷயம். அது இவ்வளோ லோ பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட வெறும் 970 கோடி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக, நம்மளுக்கு வந்து 970 கோடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு படமும் ஒரு ஹிந்தி படமும் கம்பைன் பண்ணி எடுத்தாவே உங்களுக்கு அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை விட கம்மியாக நீங்கள் பண்ணியிருக்கிறத வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அனுப்பிச்ச ராக்கெட்டாக இருக்கட்டும், போன வருஷம் இதே வருஷம் ஜனவரியில் அனுப்பிச்சாங்க, அது இதே நம்மளுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அவங்களும் அதே மாதிரி இறக்கும்போது கிட்டத்தட்ட அந்த ரீச் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது வந்து கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு இன்னும் அந்த மாதிரி நிலைமைக்கு போகலை. பட் போகாட்டியும் கூடவே பார்த்திங்கன்னா அந்த சிக்னல் வரலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை ரொம்பவே மனசு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கு. இது ஏன் சிக்னல் வரல, இதுக்கு என்ன வழி இருக்குது, இதை பற்றி ஏதாவது ஃபர்தராக வந்து ஏதாவது ஐடியா பண்ணியிருக்காங்க? கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு சிக்னல் வராமல் போய் கிட்டத்தட்ட 4 நாள் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறமும் ஏதாவது இந்த முடிவு எடுத்திருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. இஸ்ரோ தலைவரான டாக்டர் சிவன் அவர் வெளியிட்ட அறிக்கையில் நியூஸில் இன்றைக்கி மதியம் வந்து நம்ம பார்த்த ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து சதீஷ் தவான்லேருந்து வந்து ராக்கெட் லான்ச் பண்ணோம், அங்கதுக்கப்புறம் போயிட்டு ஆர்பிட்டில் போயிட்டு அது வந்து ராக்கெட் பிரிஞ்சு ஆர்பிட்டர் வந்து நிலாவை சுற்றிட்டு இருக்கு. அந்த ஆர்பிட்டர்லேருந்து பிரிஞ்ச ஒரு லேண்டர் தான் வந்து இப்போ நம்மளுக்கு கீழே நிலாவுக்கு போயிருக்கு, அங்கிருந்து அந்த சிக்னல் வரல அப்படின்னுங்கிறப்ப. ஸோ இப்போ இந்த ஆர்பிட்டர் அப்படிங்கிறவரை தான் முக்கியமாக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 95-98% ஆஃப் வேலை வந்து அந்த ஆர்பிட்டரோட வேலை தான். நிலாவை வந்து அதோட சுற்றுவட்ட பாதையிலேயே வந்து அதை சுற்றிக்கிட்டு அங்கே இருக்கிற இமேஜ் எல்லாம் அது அங்கே இருக்கிற இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அப்பப்போ அனுப்புறது தான் அந்த ஆர்பிட்டரோட வேலை. ஆனால் அந்த நம்மளுக்கு அனுப்பிச்ச வந்து இந்த லேண்டர் அப்படிங்கிறது வந்து பின்ன பார்த்திங்கன்னா அங்கே போய் இறங்கி அந்த நிலாவில் இருக்கிற அந்த மண்ணாக இருக்கட்டும், அங்கே ஏன்னா அந்த நிலாவோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே காற்று எந்த இதுவுமே கிடையாது, நேராக சூரிய வெளிச்சத்தோட அந்த காமா ரேஸ் அந்த இதெல்லாம் அடிக்கிறங்காட்டி எங்கன்னா கண்ணாடி துகள் மாதிரி இருக்கும். இங்கே நம்மளுக்கு வந்து மண் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கையில் எடுத்து ஒரு தொடர பொருள் மாதிரி இருக்குது, ஆனால் அங்கே வந்து தொட முடியாத ஒரு பொருள், ரொம்ப கரடு முருடா ஒரு கல் கல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கண்ணாடி பீஸ் அரைச்சி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இறங்கி பண்ண வேண்டிய அந்த ரோவரோட இதுதான் வந்து கொஞ்சம் தடங்களாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு என்ன வழின்னு பண்ணிடுறாங்கன்னா, வெளியில் சுற்றிட்டு இருக்க அந்த ஆர்பிட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட சுற்றுவட்ட பார்த்துட்டு இருந்து கொஞ்சம் முன்னாடி, அதாவது இப்போ வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி அதை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. நிலாவிலிருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி அதோட சுற்றுவட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சிக்னல் வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. ஸோ என்ன பண்ணான்னா, இந்த ஆர்பிட்டரை வந்து அதோட சுற்றுவட்ட பாதையிலிருந்து கொஞ்சம் முன்னாடி, அதாவது ஒரு 50 கிலோமீட்டராக குறைக்க போகிறாங்க. 100 இங்கிருந்து 50 குறைக்கும்போது, பாதிக்கு பாதி குறைக்கும்போது என்னென்னா நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த ஆர்பிட்டர்லேருந்து அந்த லேண்டருக்கு சிக்னலாக கனெக்ட் பண்ணி அதிலிருந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம பெங்களூரில் இருக்கிற அந்த மையத்துக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணலாம், அப்போ அதுலேருந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டாந்துருக்காங்க. இது சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தோம் அப்படின்னா செய்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்போ அது சுற்றிட்டு இருக்கிற பாதையிலிருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்னாடி கொண்டாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்க். ஏன்னா வெறும் அந்த இடத்துல வந்து நம்ம வெறும் ஆர்பிட்டர் மட்டும் சுற்றிட்டு இருக்க போகிறது கிடையாது, அந்த பாதையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கற்கள் எரிஞ்சு போன சின்ன ஒரு கிரகங்கள்லாம் இருக்கலாம், அந்த இந்த எரிக்கல்னு சொல்லப்படுற அந்த எரிக்கல் வந்துகிட்டு இருக்கலாம். ஏன்னா வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறதும் பெரிய இடம், நமக்கு வந்து வெளியிருந்து இங்கிருந்து பார்க்குறப்ப எதுவுமே தெரியாது, பட் அந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த இடத்த கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரது ரொம்பவே ரிஸ்கியான இதுதான். ஆனால் இதை தவிர நம்மளுக்கு ஆப்ஷனும் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளோட டைம் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இருக்க டோட்டல் டேஸே வந்து பார்த்திங்கன்னா 14 டேஸ் தான், இந்த 14 நாளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த சிக்னல் கிடைச்சே ஆகணும். ஸோ இந்த 14 நாளுக்குள்ள கிடைக்கல அப்படிங்கிறப்ப வந்து பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கே தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இது வந்து நான் நெகட்டிவாக பதிவு பண்ணல. ஸோ ஒரு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் நடக்க தான் போகுது, பட்
கொஞ்சம் நம்மளுக்கு நடக்க வேண்டிய டைம்லேருந்து கொஞ்சம் தள்ளி போய் நடக்கிறங்காட்டி நமக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இந்த நேரத்தில் இதை பதிவு பண்ணுற நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நாசாவாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியன் ஸ்பேஸ் ஏஜென்சியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்களோட அஃபீஷியலான ட்விட்டர் பேஜில் என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் பண்ணது ரொம்பவே வரவேற்கத்தக்கது, ஃபியூச்சரில் இந்தியா அனுப்ப போகிற எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு நாசா வந்து இன்றைக்கி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதை கேட்குறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்தியா இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து சைனா கூட, ஏன்னா சைனா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ அளவுக்கு அவங்க வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பேஸில் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம அனுப்ப போகிற அடுத்த மிஷனுக்கு வந்து 2020-21 பார்த்திங்கன்னா பயங்கர இந்த சூரியனுக்கும் சரி யுனைடெஸ் நெப்டியூன் இந்த மாதிரி எல்லா இதுக்கும் நம்ம அனுப்ப போகிற நிறைய பிளான்ஸ் தான் இருக்குது. ஏன் சூரியனுக்கே அனுப்புகிற ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சைனா வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ சைனாவுக்கு நமக்கு வந்து இந்த பார்டர் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அப்படின்னா, ஆனால் ஸ்பேஸ் அப்படின்னு வரும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை வந்து நம்ம இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காகவே பதிவு போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நம்ம அவர் நம்ம வெறும் இந்தியா சைனா அதுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மக்களுக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா அடுத்த கிரகத்தில் என்ன வேணாலும் இருக்கலாம், இதை விட பெரிய பெரிய வளங்கள் இருக்கலாம். ஸோ இங்கிருந்து நம்ம அங்கே போய் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணுறது தான் உங்களுக்கு முக்கியமாக சொன்னேன். ஏன்னா இது மட்டும் நடந்துச்சு, இந்த ஆர்பிட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து அது சக்ஸஸ் ஆகி அது லேண்டர்லேருந்து ஆர்பிட்டருக்கு வந்து சிக்னல் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம நான் மட்டும் கிடையாது, பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சரி, இந்திய மக்களாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்திய மக்கள் எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க உலகத்தில் எங்கே வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து ரொம்பவே ஒரு அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்தால் எப்படி ஒரு சந்தோஷப்படுறோமோ அந்த மாதிரி அந்த சிக்னல் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, 100 கோடி மக்களோட 130 கோடி மக்களோட கனவுகள் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா அதுக்கான உழைப்பு அந்த அங்கேருந்து இஸ்ரோவில் வேலை செஞ்சவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த சயின்டிஸ்ட் முக்கியமாக 2 பெண்கள் வந்து அங்கே முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க, அவங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் தலை கொடுக்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இதுக்கே டாக்டர் சிவன் ஐயாக்கு அவருக்கு வந்து பாராட்டு சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அந்த சிக்னல் கண்டிப்பாக எடுத்துருவோங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை, சியர்ஸ்.